தல வர்சஸ் தளபதி, ஹேண்ட்பேக் சீக்ரெட்ஸ், டைப்ஸ் ஆஃப் லிப்ஸ்டிக் கேர்ள்ஸ். யூடியூப்ல இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்கு தான் மேக்ஸிமம் வியூஸ் வரும், யாரையும் ஜட்ஜ் பண்ணல. பட் சினிமா மேல உங்களுக்கு ஒரு லவ் இருந்ததுன்னா, சினிமா பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஷார்ட்டோட மேக்கிங்ல இருந்து ஒரு ஆக்டரோட திங்கிங், ஒரு தாட் ப்ராசஸ் வரைக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் டைப் ஆஃப் மீடியா வந்து இன்டர்வியூஸ் தான். இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு. அது சினிமா சம்பந்தமா இருக்கலாம், இல்ல லைஃப் சம்பந்தமா இருக்கலாம். சில இன்டர்வியூஸ் சிரிக்க வச்சிருக்கு, சில இன்டர்வியூஸ் சிந்திக்க வச்சிருக்கு, சில இன்டர்வியூஸ் சம்டைம்ஸ் நாஸ்டால்ஜிக்கா, இல்ல சம்டைம்ஸ் ஜஸ்ட் ஒரு ஆறுதலா. So, welcome and welcome back to Fully Filmy. இன்னைக்கு இந்த வீடியோ எது பத்தினா, the most memorable, the most iconic, legendary, feel good interviews of Tamil cinema. இது part 1 வெச்சுக்கலாம். But now வீடியோக்குள்ள போலாம். At number 1, கமல் ட்ரங்கன் ஸ்பீச். நிஜமாவே உலகநாயகன் மட்டையா இருந்தாரா இல்லையான்னு தெரியல, பட் மொத்தமாவே இந்த கிளிப்பு ஒரு 2.5 நிமிஷம் தான் இருக்கும். பட் அந்த 2.5 நிமிஷத்துல பேசின சில விஷயம் எல்லாம் இன்னைக்கும் 20 வருஷத்துக்கு அப்புறமும் அவ்வளோ கரெக்டா ஞாபகமா இருக்கு எனக்கு. 2003 ஹேராம்க்கு அப்புறம் அவரோட டைரக்ஷன்ல உலகநாயகன் ஒரு புது படம் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு டைட்டில் சண்டியர்னு வைக்கிறாரு. அதனால இந்த படத்துக்கு சண்டியர் சொல்லக்கூடாது. படத்தோட ஒரு பேர் வச்சு கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆகுது. சண்டியர்னு பேர் வச்சா இவரு கோச்சுப்பாரு, இன்னொரு பேர் வச்சா இன்னொருத்தவங்க கோச்சுப்பாங்க. அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம், அப்புறம் பேர் இல்லாம வைக்கலாம்னு பார்த்தோம். இங்கிலீஷ்ல சார்காசம்னு ஒரு வார்த்தை இருக்கு, தமிழ்ல ரஃபா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா நக்கல்னு சொல்லலாம். அண்ட் சார்காசமோட பீக்க புரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கணும். ஒரு படத்தோட பேர்ல இருந்து ஆரம்பிச்சு கலாச்சாரத்தை பத்தி, இந்த கலாச்சாரத்தை காப்பாத்த வர கும்பலை பத்தி ரொம்ப சிம்பிளா மாசா சொல்லியிருப்பாரு. எனக்கு ஒரே குழப்பம், பேசாம சினிமா எடுக்கிறது நிறுத்திட்டு நானும் அந்த கலாச்சாரத்தை காப்பாத்த போயிடலாமான்னு இருக்கிறேன். அண்ட் இந்த லைன் பாத்தீங்கன்னா 16 வருஷத்துக்கு அப்புறம் பேட்டையில விஜய் சேதுபதி சொல்ற ஒரு டயலாகா திரும்பி வரும். இன்டென்ஷனலோ அன்இன்டென்ஷனலோ தெரியல, பட் வரும். இந்த நக்கல் ஃபீல் குட் அதெல்லாம் தாண்டி இந்த இன்டர்வியூ ரொம்ப ரெலவென்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கும் ஈவன் ஆஃப்டர் 19 இயர்ஸ் இந்த எல்லா விஷயத்துக்கும் அஃபென்ஸ் எடுக்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, அது வந்து இது வரைக்கும் மாறல. இன்ஃபேக்ட் இன்னும் மோசமா தான் இருக்கு. உங்களுக்கே தெரியும், ட்விட்டர் ஓபன் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அங்க சுத்தி இங்க சுத்தி ஃபைனலா டைட்டில் வந்து விருமாண்டின்னு வைக்கிறாங்க. இன்னைக்கு அந்த படத்துக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் இருக்கு, அண்ட் அதே லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் இந்த இன்டர்வியூக்கும் இருக்கு. நம்பர் 2, சிவகார்த்திகேயன் வித் தனுஷ் ஆன் காஃபி வித் டிடி. ஒரே ஒரு செகண்ட், உங்க ஸ்கூல்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுல இருந்து சில பேர் மேபி உங்க லைஃப்ல இன்னும் இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். பட் முக்காவாசி பேர் எங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. மேபி ஏதோ ஒரு கல்யாணத்துல இல்ல ஏதாச்சும் ஒரு 96 மாதிரி ஒரு ரியூனியன் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணுவீங்க. எதுக்கு டச் விட்டு போச்சு, ரீசன் இருக்கோ இல்லையோ, ஆனா என்ன மாறினாலும் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்க லைஃப்ல இருக்காங்களோ இல்லையோ அந்த டைம்ல கண்டிப்பா இருந்திருப்பாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருந்திருப்பாங்க. அண்ட் ஒரு பழைய ஸ்கூல் போட்டோவை எடுத்து பாக்குற மாதிரி அவங்க கூட கிரியேட் பண்ண மெமரிஸ் கண்டிப்பா இன்னும் அப்படியே இருக்கும். இந்த இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு பழைய ஸ்கூல் போட்டோ மாதிரி தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆச்சு, ஏன் பிரிஞ்சு போனாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஒரு டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸா காலீக்ஸா இருந்தாங்க. 3 படத்துல ரெண்டு பேரும் ஷேர் பண்ண கெமிஸ்ட்ரியை தாண்டி இந்த இன்டர்வியூல பேசுற ஒவ்வொரு விஷயம், அடிக்கிற கவுண்டர், ராஞ்சனா பாட்டுல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடும்போது அவங்களோட க்ளோஸ்னஸ், அவங்களுக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஈஸியா புரியும். சோ ஒரு சைடுல ஏன்டா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்க அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும். பட் இன்னொரு சைடுல பார்த்தா நம்ம லைஃபை திரும்பி பார்க்க தோணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஓடுற ஓட்டத்தை எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ண தோணும். லைஃப்ல எதுவும் நிரந்தரம் இல்ல, அது புரியுது. பட் அட் த சேம் டைம் இருக்கிற விஷயத்தை எப்படி பிடிச்சு வச்சுக்கலாம், அவ்வளவு ஈஸியா போக விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பா வரும் இந்த இன்டர்வியூ பார்த்துக்க. பட் எது பண்ணாலும் ஒன்று பேர்ல தான் பண்ணுவோம் நாங்க. At number 3, நியா நானா கோபிநாத் எடுத்த அஜித் இன்டர்வியூ. In today's time, தெரிஞ்ச விஷயம் தான், அஜித் விஜயெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் 2000s சோஷியல் மீடியா அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லுவேன். இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஸ்டார்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த வரிசையில் ஒரு சிம்பிளான ஒரு கான்வர்சேஷன் இந்த இன்டர்வியூ. இன்னைக்கு நம்ம அஜித்தை ஒரு காம், சொஃபிஸ்டிகேட்டட், ரிசர்வ், கிளாசி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்குறோம். பட் இந்த இன்டர்வியூ பார்த்தா புரியும் that இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவருக்குள்ள எப்பவுமே இருந்திருக்கு, கன்சிஸ்டன்டா இருந்திருக்கு. பட் குவாலிட்டிஸ் மட்டும் இல்ல, அவர் இன்னைக்கு சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே சொல்லிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒவ்வொரு வாட்டியும் ஃபேன்ஸ்க்கு கொடுக்கிற ஒரு அட்வைஸ், வெறும் ஃபேனா மட்டும் இருக்காது, தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் இஸ்
ப்ரெஷியஸ். ஒரு ஃபேனாக இருங்க, பட் ஃபேனாக மட்டும் இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தேடி போங்க, சக்ஸஸ் தேடி போங்க, உங்கள் லைஃபை தேடி போங்க. அன்னைக்கும் இன்னைக்கும் எப்போவுமே அஜித் சொல்கிற விஷயம் அது ஒன்று தான். பட் இந்த இன்டர்வியூ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் ஏன் இவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குன்னா, அதுக்கு கண்டிப்பாக கோபிநாத்துக்கு ஒரு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும் ஃபார் ஆஸ்கிங் சச் அன்பயஸ்ட் ரெலவெண்ட் க்வெஸ்சன்ஸ். ஏன்னா பொதுவாக பாக்கி இன்டர்வியூஸ் மாதிரி மொக்கையான க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்காம கொஞ்சம் அன்பயஸ்டாக, தேவையில்லாமல் வழியாமல், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, பிளண்ட்டாக, சம்டைம்ஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான க்வெஸ்சன்ஸும் கேட்டிருப்பாரு. அது ரேசிங் விட்டது பற்றி இருக்கலாம், சூப்பர் ஸ்டிஷன்ஸ் பற்றி இருக்கலாம், அஜித் ஏன் இவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுக்க மாட்டாரு அதை பற்றி இருக்கலாம், ஏன் ஒரு பீரியடில் பயங்கரமாக வெயிட் போட்டார் அதை பற்றி கூட இருக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே கேட்டிருப்பாரு. அதுக்கு பதிலும் அஜித் ரொம்ப சிம்பிளாக, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, ரொம்ப கேஷுவலாக கொடுத்துருப்பார். இந்த இன்டர்வியூ ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான இன்னொரு ஒரு ரீசன் என்னன்னா, உங்கள் பற்றி தெரில பட் எனக்கு அட்லீஸ்ட் நான் மொத மொத அஜித்தோட லைஃப் மந்த்ரா கேட்டது இந்த இன்டர்வியூவில் தான். என்னோட பாலிசி வெரி சிம்பிள், வாழ் வாழவிடு. நம்பர் 4, மாநகரம் டீம் இன்டர்வியூ பை டெம்பிள் மங்கீஸ். இந்த இன்டர்வியூ ஏன் மெமரபிள்னா, கான்டென்ட்லாம் விட்டுருங்க ஒரு சைடில் வச்சுக்கோங்க, பட் இதோட வைப், இதோட கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். மாநகரம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆகிட்டு தியேட்டரில் நல்லா போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் எடுத்த இன்டர்வியூ தான் இந்த இன்டர்வியூ. இதோட ஃபீலே ரொம்ப ஃப்ரீயாக, கேஷுவலாக இருக்கும். எல்லாரும் தரையில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, ஒரே ஒரு ஹேண்டல் கேமரா மட்டும் இப்படி அப்படி போயிட்டு இருக்கும். நம்ம எல்லாரோட ஃபோன்லேயும் ஒரு வீடியோ இருக்கும், எப்போ எடுத்த ஒரு வீடியோ இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சும்மா டைம் பாஸ் பண்ணிருக்கிற மாதிரி, சரக்கு அடிக்கிற மாதிரி அந்த வீடியோ எல்லா ஃபோன்லேயும் இருக்கும் கண்டிப்பா. அதே ஃபீல்ல தான் இந்த இன்டர்வியூ இருக்கும். பட் கான்டெக்ஸ்ட்னு பார்த்தா, மாநகரம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்த ஒரு ஹை இம்பாக்ட் ஃபிலிம். மோஸ்ட்லி எல்லாமே நியூ கமர்ஸ் தான், ஆக்டர்ஸ்ல இருந்து டெக்னீஷியன்ஸ் வரைக்கும். சோ செட்ல எனர்ஜியே வேற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் அவங்க அவங்கள ப்ரூவ் பண்ணனும்னு ஒரு பசி இருக்கும். அது வந்து படத்தோட மேக்கிங் ஸ்டோரிஸ் ஒண்ணொண்ணா கேட்கும்போது, குறிப்பா படத்தோட லைட்டிங் பத்தி பேசும்போது அந்த பசி ஈஸியா உங்களுக்கு புரியும், அண்ட் படம் பார்க்கும்போது தெரியும் வேற. அண்ட் நிறைய நாள் இதே பசியில வேலை செஞ்சு ஃபைனலா உங்க முன்னாடி ஒரு ஃபுல் மீல்ஸ் வெச்சா எப்படி இருக்கும், அந்த ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த அப்பாடா சாதிச்சோண்டா அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒவ்வொரு மூஞ்சிலையும் இந்த இன்டர்வியூல பார்க்கும்போது தெரியும். இன்னைக்கு வி நோ லோகேஷ் ஹஸ் த மோஸ்ட் சாட் ஆஃப்டர் டைரக்டர் இன் காலிவுட். போன 5 வருஷத்துல செம்ம க்ரோத் இருந்திருக்கு, பட் அவர் எங்கிருந்து வந்தாரு அது பார்க்கறதுல ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு தனி சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நம்ம லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, எந்த ஆம்பிஷன், எந்த கோலை தேடி போறோமோ, அதை பர்சியூ பண்றதுக்கு, அதை கண்டினியூ பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் எங்கிருந்தோ வந்துடும். ஒரு சிமிலர் வைப்ல அட் நம்பர் 5, 15 இயர்ஸ் ஆஃப் சென்னை 28க்காக வெங்கட் பிரபு இன்டர்வியூ by Sudhir Srinivasan. நிறைய ஃபேன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி எனக்கும் சென்னை 28 இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம். ஒரு லேண்ட்மார்க் படம், தமிழ் சினிமாவோட கிராமரை உடைச்சு ஒரு புது ட்ரெண்ட் கிரியேட் பண்ண ஒரு படம். படம் ஆல்ரெடி செம்ம ஃபன் தான், பட் வெங்கட் பிரபு ஒவ்வொரு ஸ்டோரி மேக்கிங் பத்தி ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. பொதுவா எல்லா தமிழ் படத்துலயும் ஒரு ஹீரோ இருப்பான், ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின லவ் பண்ணுவான், ஹீரோ சுத்தி ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. வெங்கட் பிரபுவே ஒரு படத்துல ஹீரோ ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. சோ அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன வேலைனா, ஹீரோவை சப்போர்ட் பண்றதுதான். ஆமா மச்சான், அந்த பொண்ணு உன்ன பாத்துட்டு இருக்கா, அது சொல்றதுதான் அவங்களுக்கு ஒரே வேலை. ஆனா ஏன் இந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேற வேலையே இல்ல, ஏன் இவங்களுக்கு ஒரு டைமென்ஷன் இல்ல? சப்போஸ் இந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தியே ஒரு கதை பண்ணா, ஹீரோ யாரு, ஹீரோ ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியாம ஆக்கிட்டா, இப்படிதான் சென்னை 28 சீட் ஐடியா வந்தது. அங்கிருந்து அந்த ஐடியாவை எப்படி டெவலப் பண்ணாங்க, காஸ்டிங் எப்படி பண்ணாங்க, காஸ்ட் பண்ணக்கு அப்புறம் எப்படி காலையில இருந்து 3 மணி வரைக்கும் ரிஹர்சல் நடத்திட்டு, அதுக்கப்புறம் எப்படி எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுவாங்க, சரக்கு அடிக்க போவாங்க, அதனால டெவலப் ஆன பாண்ட், அந்த பாண்ட் எப்படி படத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு, ஷூட்டிங் டைம்ல நடந்த ஹாப்பி ஆக்சிடென்ட், ஸ்பாட்ல வர ஐடியாஸ், எப்படி யுவனுக்கு இந்த படத்து மேல ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் இருந்தது, அந்த பாசத்தை எப்படி இவங்க யூஸ் பண்ணிட்டு சம்ம சாங்ஸ் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் யுவன் கிட்ட இருந்து, எப்படி எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸையும் இந்த படத்தை கழுவி ஊத்துனாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி, ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு படம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டோரியும் கேட்கும் போது அப்படியே மைண்ட் முன்னாடி படத்தோட ஷார்ட்ஸ், படத்தோட சீன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாட்டி படத்தை பார்த்திருக்கீங்களோ அதெல்லாம் தெரியல, கவலையே இல்ல, கண்டிப்பா இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு தோணும். அண்ட் ஃபைனலா அட் நம்பர் 6, எஸ் ஜே சூர்யா ஆக்டிங் மாஸ்டர் கிளாஸ் பை பரத்வாஜ் ரங்கன். படத்துக்கு முன்னாடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் பரத்வாஜ் ரங்கனோட இன்டர்வியூஸ் நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் அவரோட ஒவ்வொரு இன்டர்வியூ பார்க்கறது எனக்கு ஒரு ட்ரெடிஷன், ஒரு ரிச்சுவல் மாதிரி. ஒவ்வொரு இன்டர்வியூவும் அவ்வளோ அன்பயஸ்டா, அவ்வளோ டீப்பா இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் ஆர் லவ் ஃபார் சினிமா டெஃபினெட்லி இன்க்ரீசஸ். அது மிஸ்கின், ராம், பசுபதி, இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கலாம். பட் எஸ் ஜே சூர்யாவோட இன்டர்வியூ எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா இந்த 1 hour இன்டர்வியூல எஸ் ஜே சூர்யா ஒரு பேஸ் லேயர்ல அவரோட கரியர், அவரோட ஆக்டிங் ப்ராசஸ் பத்தி பேசியிருப்பாரு. பட் அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு பிலோசாபிக்கலா இருக்கும், ஆக்டிங்க்கு மட்டும் இல்லாம லைஃபுக்கும் ரொம்ப பொருந்தும். அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு ரூல் நம்பர் 1, நீ ஏதோ ஒரு
பாத்தா சூஸ் பண்ணிக்கோ, உனக்கு என்ன உன் இன்ஸ்டிங்க் என்ன சொல்லுது அந்த பாத்தா சூஸ் பண்ணிக்கோ. பட் எப்போ நான் பெரிய ஆளாக போறேன் அப்படின்ற க்வெஸ்டினே கேட்காம ஒர்க் பண்ணணும். இது ஒரு செம்ம டீப்பான பாயிண்ட். ஒரு கிரியேட்டிவ் பர்சனோ இல்ல ஒரு ஹியூமனோ நம்ம ஃபோக்கஸ் வந்து எப்பவுமே ரிசல்ட் மேல இருக்கக்கூடாது, நம்ம பண்ற வேலை மேல தான் இருக்கணும், வேலை பண்ணிட்டே இருக்கணும். பகவத்கீதா ஆல்சோ சேயிங் தி சேம் திங். ஸோ வேலை பண்ணிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்லி ஒரு க்ரோத் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் இது வந்து வெறும் ஒரு எக்ஸாம்பிள் தான். அவர் எப்படி ஆக்டர் ஆகிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆனாரு, டைரக்டர் ஆகிட்டு எப்படி சக்சஸ் பார்த்தாரு, அப்புறம் ஆக்டரா எப்படி சக்சஸ் பார்த்துட்டு நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தாரு, எப்படி அந்த ஃபெயிலியர்ஸ் வச்சு டீல் பண்ணாரு, ஏன் இன்னும் பேச்சுலரா இருக்காரு, ஒரு ரோல் சூஸ் பண்றதுல அவரோட தாட் ப்ராசஸ் என்ன, அதுக்கும் ப்ரூஸ் லீக்கும் இருக்கிற என்ன கனெக்ஷன். இந்த இன்டர்வியூவோட ஒவ்வொரு செகண்ட்ல ஒவ்வொரு லைஃப் லெசன் இருக்கும். அண்ட் அதனாலதான் மேபி திஸ் இஸ் பர்சனலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஃபீல் குட் ரிலேட்டபிள் இன்டர்வியூஸ் ஃபார் மீ. இது வந்து என்னோட ஒரு ரொம்ப பர்சனலான லிஸ்ட். இந்த மாதிரி நிறைய இன்னும் மெமரபிள் இன்டர்வியூஸ் இருக்கும், கண்டிப்பா தெரியும். உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க, லிங்கோட போடுங்க, சோ தட் அதர் பீப்பிள் கேன் டிஸ்கவர் இட். ஃபார் நவ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.